அனைவருக்கும் வணக்கம். இன்று பாவம் போக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தரிசனத்தை பற்றி காணலாம். திருவண்ணாமலை தலத்துக்கு சென்று ஈசனை மனதார வழிபட்டு பாவம் போக்கிக் கொண்டவர்கள் எண்ணிக்கையை அளவிட இயலாது. விஷ்ணு, பிரம்மா, சூரியன், சந்திரன் ஆகியோரும் திருவண்ணாமலை வந்த பிறகே தங்களது பாவத்தை போக்கிக் கொள்ள முடிந்தது. பிரம்மனிடம் ஒரு தடவை இந்திரன் ஒரு வேண்டுகோள் வைத்தான். உலகில் உள்ள எல்லா அழகான பெண்களையும் ஒன்று சேர்த்து மிகவும் பேரழகு வாய்ந்த பெண்ணை படைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன்படி பேரழகு வாய்ந்த பெண்ணை பிரம்மன் படைத்தான். அந்த பெண்ணுக்கு திலோத்தமை என்று பெயரிட்டனர். அவளது அழகை பார்த்து படைத்த பிரம்மனுக்கே ஆசை வந்து விட்டது. காமத்தில் மூழ்கிய பிரம்மன் தனது அறிவை இழந்தார். திலோத்தமையை விரட்டினார். பிரம்மனிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடினாள். ஆனால் பிரம்மன் விடாமல் திருத்தினார். இதனால் திலோத்தமை வேறு வடிவம் எடுத்து பிரம்மன் பார்வையில் இருந்து தப்பினாள். ஒரு கட்டத்தில் அவள் மான் வடிவம் எடுத்து துள்ளி துள்ளி ஓடினாள். அவளை கண்டு கொண்ட பிரம்மா கலைமான் வடிவம் எடுத்த பின் தொடர்ந்தார். இதையடுத்து திலோத்தமை கிளியாக மாறி பறந்தார். உடனே பிரம்மாவும் ஆண் கிளியாக மாறி பின்னே பறந்தார். இதனால் அவள் தவித்தாள். அடுத்து என்ன வடிவம் எடுப்பது என்று திலோத்தமை யோசித்த போது அவள் கண்ணில் திருவண்ணாமலை மலை தெரிந்தது. திலோத்தமை மீது கொண்ட மயல் அவரிடம் இருந்து நீங்கியது. அண்ணாமலையாரை வணங்கினார். அப்போது சிவபெருமான் அவரிடம், நீ படைத்த பெண் மீது நீயே மயல் கொண்டது மன்னிக்க முடியாத குற்றமாகும். கற்ப கோடி காலம் தாண்டினாலும் அந்த பாவம் தீராது. ஆனாலும் இந்த மலையை வணங்கியதால் உன் பாவம் நீங்கியது என்று அருளியார். இதே போன்றுதான் ஒரு தடவை விஷ்ணுவின் பாவத்தையும் அண்ணாமலையார் நீக்கினார். ஊழிக்காலம் முடிந்து இருள் நீங்கிய பிறகு அனைவரும் சிவபெருமான் ஒளியால் உறக்கத்தில் இருந்து விடுபட்டனர். ஆனால் விஷ்ணு மட்டும் உறக்கத்தில் இருந்து எழாமல் இருந்தார். அவர் எழுந்து பிரம்மனை படைத்தால்தான் உலகை படைக்க முடியும். அதை செய்யாமல் தூங்கிவிட்டதால் தன்னை பாவம் பிடித்து விட்டதாக விஷ்ணு கருதினார். அந்த பாவத்தை போக்குவதற்காக அண்ணாமலையாரை நினைத்தார். அடுத்த வினாடி வெண்ணிற எருதின் மீது சிவபெருமான் தோன்றினார். திருவண்ணாமலைக்கு சென்று வழிபடும்படி கூறினார். அதை ஏற்று விஷ்ணு திருவண்ணாமலைக்கு வந்து பூஜைகள் செய்து தன் மீதான வினைகளை தீர்த்து கொண்டார். பக்தர்கள் அனைவரும் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசித்து தனது பாவங்களை போக்கி வாழ்வில் சிறப்புற்று வாழ வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.